டிசைன் படிப்புகளில் ஆர்வமா? நம்ம சென்னையில் டிசைன் கல்லூரி டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அட்மிஷன்ஸ் ஓபன். நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். சமர், சோகம், சமாதானம், சுபம், இப்படி தாங்க பிடிஆர் மு க ஸ்டாலின் ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த பர்சனல் மீட் சந்திப்பு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க திமுகவுடைய சீனியர்கள். பிடிஆருடைய பதவி பறிக்கப்படும், கூடுதலாக சில அமைச்சர்களுடைய இலாக்கா மாற்றப்படும் அப்படின்லாம் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்க, முதலமைச்சர் அதிரடி காட்ட போறாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்க, வேகம் வேண்டாம், விவேகத்தோடு சில விஷயங்களை முன்னகர்த்துவோம் அப்படின்னும் சுபம்னு எல்லா காட்சியும் முடிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பிடிஆரை காப்பாற்றிய மிக மிக முக்கியமான ஒரு சீனியர் அமைச்சர். இன்னொரு பக்கம் அட்வைஸ் மழை ஒழியப்பட்டிருக்கு அப்படின்னும் கூடுதல் தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிடிஆர் பதவி பறிக்கப்பட்டால் நமக்கு எப்படியாவது அந்த வாய்ப்பு வந்துடாத அப்படின்னு மேலும் சிலர் துண்டையும் போட்டிருக்காங்க, சில மீடியேட்டரையும் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. யார் அவர்கள்? இன்னொரு பக்கம் எடப்பாடியும் பாஜகவும் பிடிஆரை வைத்து அறுவடை செய்ய நினைக்கக்கூடிய அந்த கணக்குகள் என்ன? அடுத்த கட்டமாக ஸ்டாலின் சில ரிப்போர்ட்டுகளை எடுத்திருக்காரு, அது என்ன? இப்படியாக பிடிஆரை சுற்றி கொண்டிருக்கிற அந்த ஒட்டுமொத்தமான தகவல்களுடைய பின்னணி தாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசேத்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மு க ஸ்டாலின் பிடிஆர் சந்திப்பு, அனல், அட்வைஸ், ஆலோசனை. மே 1 தேதி உலக தொழிலாளர்களே தொழிலாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்க, இங்க தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 12 மணி நேர வேலை மசோதா ஏற்றப்பட்டது இல்லையா, அதை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் அப்படின்னு அறிவிச்சாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். ஆகா, சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள், தொழிற்சங்கத்தினர், பல்வேறு சமூக ஆர்வலர்களும் ஹாப்பியானாங்க, கொண்டாடினாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சரான திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதலமைச்சரையும் 1 தேதி சந்திச்சிருக்காருங்க. என்ன, மே 2 தேதி அமைச்சரவை கூட்டம் கூடுகின்ற நேரத்தில் ஒரு நாள் முன்னாடியே நிதியமைச்சர் சந்திச்சிருக்காரு, அப்போ அதுவா இருக்குமோ ஓஹோ அப்படின்னு உடனடியாக பரபரப்பு பற்றி கொண்டது. முதலமைச்சருடைய குடும்பம் குறித்து பிடிஆர் பேசியதாக வெளியான அந்த ஆடியோ விவகாரம், இதை ஒட்டி முதலமைச்சருடைய குடும்பம் டோட்டலாகவே அவர் மேலே செம்ம கோபத்தில் இருந்தாங்க பிடிஆர் மேலே. இந்த நிலையில தான் ஏற்கனவே முதலமைச்சரை சந்தித்து விளக்கம் கொடுக்கணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சார். ஒரு முறை கால் கடுக்க நின்று அவரை சந்தித்தார், எல்லாவற்றையும் கூர்ந்து மட்டும் கேட்டுட்டு ஆனால் கோபம் குறையாமல் இருந்தார். இன்னொரு பக்கம் அந்த 2 ஆடியோவும் என்னது கிடையாதுங்க அப்படின்னு விரிவாகவே ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தார் பிடிஆர். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த மே 1 தேதி முதலமைச்சரையும் சந்தித்து பேசியிருக்காருங்க. தொடர்ந்து இந்த விவகாரம் பேசப்பட்டு கொண்டிருக்க, சர்ச்சையாகவே வெடித்து கொண்டிருக்க, இந்த ஆடியோவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பதிவு செஞ்சிருக்காரு பிடிஆர். ஏற்கனவே பிடிஆர் ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சீனியர்கள் தெரிவித்ததாகவும் பல்வேறு தகவல்களும் இருந்தது. இந்த நிலையில தான் என்னை சுற்றி ஒரு விவகாரம் ஓடிக்கொண்டே இருப்பதால நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறேன், சங்கடங்கள் வேணாம் அப்படின்னும் கொஞ்சம் முருக்கமாகவே பேசியிருக்காரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிறாங்க திமுக சீனியர்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ். சரி, பிடிஆர் இப்படிலாம் பேசிட்டாரு, இதற்கெல்லாம் முதலமைச்சருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தொடக்கத்தில் பிடி கொடுக்காமலே இருந்திருக்காங்க, அந்த கோபம் குறையாமலே முதலமைச்சர் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் இருந்திருக்காங்க. குறிப்பாக இதை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து களமாடிக்கிட்டே இருந்ததால தேவையில்லாத ஒரு சர்ச்சையாகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கோபம் குறையாம இருந்தது. கடைசியாக பிடிஆர் தற்போது நேரிலேயே சந்தித்து உருக்கமாக பல விஷயங்களையும் பகிர்ந்த பிறகு தான் கொஞ்சம் மனம் இறங்கி வந்தாரு முதலமைச்சர். அதன் பிறகுதான் நம்மளை சுத்தி நிறைய ஆபத்துகள் இருந்துட்டு இருக்கு, நாம எப்பொழுதுமே கவனத்தோடு இருக்கணும், அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது அப்படின்னு அட்வைஸும் செய்தபடி, சரி அடுத்த கட்டமாக என்ன வேலையோ அதை வந்துட்டு பாருங்க, குறிப்பாக அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் குறித்தும் ஆலோசனைகள் தொடர்ந்தது. ஒதுக்கப்பட்ட நிதி, அதை ஒட்டிய தகவல்கள் அப்படின்னு அது சம்பந்தமான ஆலோசனையாகவும் அது தொடர்ந்தது அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அதே அறிவாலயத்து உடன்பிறப்புகள். பதவி பறிபோகும் சிக்கலில் பிடிஆர் கடைசி நேரத்தில் கை கொடுத்த துரைமுருகன். அதிமுகவும் சரி, தமிழ்நாடு பாஜகவும் சரி, பிடிஆர் சம்பந்தமான இந்த ஆடியோ விவகாரத்தை வைத்து தங்களுடைய நகர்வுகளை வேகப்படுத்தி கொண்டே இருக்க, இது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆளும் திமுகவுக்கு ஒரு தீராத தலைவலியாகவே மாறியபடி இருந்தது. சரி, இவை எல்லாவற்றுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பேசாமல் பிடிஆர்கிட்டருந்து அமைச்சர் பதவியை நம்ம திரும்ப பெற்று விடலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை ஓடியதுங்க. குறிப்பாக பல்வேறு அமைச்சர்கள் பிடிஆர் பதவி பறிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத உள்ளூர ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் அவங்க இருந்தாங்க.
இது ஒன்றுன்னா, இன்னொரு பக்கம் பிடிஆருடைய பதவி பறிக்கிறதுக்கு பதில் பல்வேறு பல அமைச்சர்களுடைய இலாக்காக்களை நம்ம மாற்றி அமைக்கலாமே. ஏற்கனவே திரு ராஜகண்ணப்பன் அவர்கிட்ட இருந்து இலாக்காவை மாற்றி திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவருக்கு கொடுத்தல்லையா, அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு ஒரு டாக் ஒன்னது. இந்த இரண்டும் ஒரு கட்டத்தில் ரிஜெக்ட் ஆனதுங்க. காரணம் அந்த மூன்றாவது முக்கியமான விஷயம். இப்போ பிடிஆருடைய பதவியை நாமளே பறித்தோம்னா, ரிசைன் பண்ண வச்சோம்னா, அது பாஜகவுடைய வெற்றிக்கு நாமளே தீனி போட்ட மாதிரி ஆகிடுங்க. மேலும் பல்வேறு ஆடியோக்களை அவங்க வெளியிட்டு இந்த அமைச்சர் இப்படி பண்ணாரு, அந்த அமைச்சர் இப்படி பண்ணாரு அப்படின்னு நாளைக்கு குடைச்சல் கொடுத்தா அப்ப எத்தனை பேரை நாம வந்துட்டு ரிசைன் பண்ண வைப்போம்? இந்த இரண்டு ஆடியோக்களுமே நான் பேசினது இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து பிடிஆர் மறுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாளைக்கு வெட்டி ஒட்டி கூட எதிர்கட்சியில் எதை வேணாலும் பரப்பலாம். அப்ப அவங்க வீசுற வலையில நாமளே வாண்டடா போய் விழுந்த மாதிரி ஆகிடும். நம்மளை வழிக்கு கொண்டு வர மாதிரி அவங்க ஆட்டத்தை தொடர்ந்தா அந்த ஆட்டத்துக்கு நாமளே வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது. நம்ம எப்படி ஆடுறோமோ அதற்கேற்ப அவங்க ஆட்டத்தை தொடங்கணும், அவங்கள டிஃபெண்ட் ஆட விடணும், நாம டிஃபெண்ட் வந்துட்டு ஆடக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களையும் பலரும் பகிர்ந்திருக்காங்க. குறிப்பா சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் இப்போதைக்கு ரிசைன் பண்ண சொல்வதோ இல்லை அவர் ரிசைன் பண்றேன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதோ எதுவுமே சரியான நகர்வா இருக்காது. நாம இந்த விஷயத்துக்கு இப்பவே முற்றுப்புள்ளி வைத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போறது தான் சரியானதா இருக்கும் அப்படின்னு முதலமைச்சருடைய கோர் டீம் கிட்ட இவை எல்லாவற்றையும் பகிர்ந்திருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உங்களில் ஒருவன் அந்த நிகழ்ச்சியில மே 2 மக்களுக்கான பணிகளை செய்வதற்கே நேரம் போதவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மட்டமான அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு விளம்பரம் தேடித்தர நான் விரும்பவில்லை அப்படின்னு பிடிஆருடைய ஆடியோ சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலும் கொடுத்து இந்த விவகாரத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இந்த விவகாரத்துக்கு மட்டும் கிடையாது, அமைச்சரவை இலாக்கா மாற்றம் அப்படிங்கிற அந்த விவகாரத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சீனியர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட உடன்பிறப்புகள். தப்பிய பிடிஆர் ஆனாலும் துண்டை போட்ட முக்கிய அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சந்தித்து பேசிட்டு இருக்காரு அப்படின்ன உடனே ஓகே ஆடியோ விவகாரம், அதை ஒட்டி அவருடைய பதவியை பறிச்சிருவாங்க அப்படின்னு உடனடியாக காட்டுத்தீயாக இந்த தகவல் பரவியது. ஏற்கனவே பல்வேறு முக்கியமான அமைச்சர்களும் சீனியர்களும் பிடிஆர் ரொம்ப பேசுறாருங்க, அவரால் நிறைய கெட்ட பேர் ஏற்படுகிறது, கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு முதலமைச்சருடைய காதில் இந்த விஷயங்களை போட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஆனாலும் பெரிய அதிருப்தியை முதலமைச்சர் காட்ட கிடையாது. அதனால் என்னப்பா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த ஆடியோ விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க இந்த முறை பிடிஆர் தப்ப மாட்டார் அப்படின்ட்டு பல முக்கியமான அமைச்சர்களும், ஏன்னா அந்த நிதித்துறை நமக்கு கிடைச்சிராதா அப்படின்னும் இன்னும் சில எம்எல்ஏக்கள் இந்த முறை நமக்கு ஏதாவது அமைச்சரவையில் இடம் கிடைச்சிராதா அப்படின்னும் முக்கியமானவர்கள் இப்படி பல சேனல்கள்லையும் அதற்கான துண்டை போட்டாங்க. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அதிலும் மிக முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினரான மூத்த திரு ஜெகத்ரட்சகன், அப்புறம் எம்பியான திருமதி கனிமொழி, அதன் பிறகு சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன், இப்படியாக இவர்கள் மூலமாக அந்த பதவியை எதிர்பார்த்து மூவ் செய்தபடி இருந்தார்கள். நகர்வுகளை வேகப்படுத்தினாங்க. நம்முடைய கழுகர்கிட்ட சோர்சஸ் இந்த தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. ஆனால் கடைசியாக எல்லாமே சுபம்னு முடிஞ்சிட்டதால அப்செட் டு அப்செட் அவர்களுக்கு. இருந்தாலும் மனம் தளராம நிச்சயமா மீண்டும் சிக்குவார்கள், அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு திரை மறைவு வேலைகள கச்சிதமா செய்தபடியே இருந்தாங்க அப்படின்னு இந்த தகவல்கள் எல்லாவற்றுமே நம்முடைய கழுகர்கிட்ட மீண்டும் மீண்டும் பகிர்ந்துகிட்டாங்க திமுக சீனியர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ். முதலமைச்சருக்கு முன்பே வெளியேறினாரா பிடிஆர்? அமைச்சரவை கூட்டம், அங்கும் பிடிஆரை சுற்றி புகைச்சல். மே 2 தமிழ்நாட்டுடைய அமைச்சரவை கூட்டம் காலையிலேயே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையிலையும் தொடங்கினதுங்க. இங்க பன்னாட்டு தொழில் முனைவோர் நம்முடைய தமிழ்நாட்டில் முதலீடு செய்வது குறித்தும், தொழில்துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், அதன் பிற்பாடு நாம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற உள்ளிட்ட எல்லாவற்றையும் குறித்தும் விரிவாக விவாதிச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒதுக்கப்பட்ட நிதி, அதிலிருந்து அடுத்த கட்டமாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒட்டியும் பல விஷயங்களும் விவாதிக்கப்பட்டது. அடுத்து முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம். இப்படியாக அமைச்சரவை கூட்டத்தில் சில முக்கியமான ஆலோசனைகள் தொடர்ந்து கொண்டிருக்க, நிறைவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு அந்த கூட்டத்திலிருந்து கிளம்பிட்டாரு நிதியமைச்சரான திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். என்னங்க பொதுவாகவே எந்த கூட்டம் நடந்தாலும் முதலமைச்சர் கிளம்பின பிறகுதான் அடுத்து ஒவ்வொரு அமைச்சர்களாக கிளம்புவாங்க, அப்படி இருக்க இந்த கூட்டத்திலிருந்து டக்குன்னு முதலமைச்சர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு பிடிஆர் கிளம்பிட்டாருனா அப்ப ஆடியோ விவகாரம் அதிலிருந்து இன்னும் வெளி வரவில்லை அப்படின்னு முணுமுணுப்புகள் அங்கேயே வந்துட்டு எழுந்த வண்ணம் இருந்ததுங்க. ஆனா
பிடிஆர் அவர்களுடைய ஆதரவாளர்களோ ஏங்க எப்பொழுதுமே அவர் சட்டமன்ற கூட்டத்தில் கூட அந்த கூட்டம் முடிந்த உடனே டக்குன்னு முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார், இதுதான் அவருடைய நடைமுறையாக இருக்குது. இதில் வந்துட்டு முன்ன பின்னன்னெலாம் வச்சு எந்த கதையும் வந்துட்டு யாரும் சொல்ல வேணாம் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க. ஆனாலும் அமைச்சரவை கூட்டத்திலும் இந்த ஆடியோ விவகாரம் ஒட்டி எழுப்பலாம் அப்படின்னு அமைச்சர்கள் பலரும் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் காலையிலேயே எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உங்களில் ஒருவன் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சரும் விளக்கம் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த நேரத்தில் இதை வந்துட்டு ஓப்பனாக எழுப்ப எந்த அமைச்சர்களும் விரும்பலை. இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே முதலமைச்சர்கிட்ட இது சம்பந்தமாக கூடுதலாக ஏதாவது பேசிடுவாங்களோ அதுலேருந்து ஏதாவது சலசலப்புகள் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு தான் பிடிஆர் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னும் இன்னொரு தகவலும் அறிவாலயத்து வட்டாரங்கள்லையும் வளம் வருதுங்க. வெப்பன் பிடிஆர் எடப்பாடி அண்ணாமலை போடும் ஸ்கெச். மே 1 முதலமைச்சரை சந்தித்து பிடிஆர் விரிவாக பேசினார் இல்லையா, இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் திமுகவுடைய செய்தி தொடர்பாளரான திரு TKS இளங்கோவன் ஆடியோ விவகாரம் தனிப்பட்டது அப்படிங்கிறதால பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் தாங்க வழக்கு தொடுக்கணும், திமுக தொடுக்காது அப்படின்னும் இளங்கோவன் பேசியிருந்தாருங்க. அதே நேரத்தில் தான் சேலத்தில் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி க பழனிசாமி பிடிஆர் வாழ்க பிடிஆர் வாழ்க அப்படின்னு அந்த மேடையில் முழங்கியிருக்காரு. மேலும் நிதியமைச்சரே இப்படி பேசியிருக்காரு, இன்னும் இது போன்ற பல்வேறு கேசட்டுகளையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு அவர் பதிவு செஞ்சுருக்காருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவருமே பிடிஆர் அவரை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம், நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்க வழக்கு தொடுத்தா நாங்கள் நிச்சயமாக முழுமையான அந்த ஆடியோவையும் வந்துட்டு வெளியிடுகிறோம் அப்படின்னு தன் பங்குக்கு அவர் பேசியிருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் மே 2 ஆடியோ விவகாரத்தில் மட்டமான அரசியல் செய்பவர்களுக்கு விளம்பரம் தேடித்தர நான் விரும்பவில்லை அப்படின்னு இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் முயற்சி செஞ்சாரு முதலமைச்சர் MK Stalin. ஆனாலும் தொடர்ந்து இந்த விவகாரத்தை லைம் லைட்லேயே வைத்துக்கொள்ள விரும்புகிறாங்க எடப்பாடியும் சரி அண்ணாமலையும் சரி. ஏன்னா சிபிஐ விசாரிக்க வேண்டும், இந்த ஆடியோ விவகாரத்தை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரைக்கும் போயிட்டு புகாரும் கொடுத்துருக்காரு எடப்பாடி. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆளுநர்கிட்ட புகாரும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பாஜக. அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பல்வேறு நகர்வுகளுக்கு பிடிஆர் தான் புள்ளி விவரங்களோடு ஒவ்வொரு முறையும் தக்க பதிலடிகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ பிடிஆர் அவங்களுக்கு ஒரு இடைஞ்சலாகவே அகில இந்திய அரசியலில் இருந்துகிட்டு இருக்காரு. திமுகவுடைய ஒரு அறிவுபூர்வமான முகமாக அகில இந்திய அரசியலில் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ் பாஜகவுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு. இது ஒன்று. இரண்டாவதாக பிடிஆர் மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கொண்டவர், அந்த மிஸ்டர் கிளீன் இமேஜ் மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை கொடுக்க அதுவே பாஜக அதிமுகவுக்கு பிடிஆர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு விமர்சித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் இமேஜையும் உருவாக்கி கொண்டே இருக்கு. இவை எல்லாமே பாஜக அதிமுகவுடைய நகர்வுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் பிடிஆர் திமுகவுடைய முதலமைச்சருடைய குடும்பத்தினர் குறித்து பேசியதாக வெளியான இந்த ஆடியோ இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பிடிஆர் மிஸ்டர் கிளீன்க அவரே இந்த மாதிரியான ஊழல் புகாரை அவர் சொல்லியிருக்காருன்னா அதில் உண்மை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு வெப்பன் பிடிஆரைய வெப்பனாக மாற்றி திமுகவுக்கு எதிராகவே அரசியல் ஆயுதத்தை வீசியிருக்காங்க எடப்பாடியும் அண்ணாமலையும். இதன் மூலமாக திமுக ஊழல் முறைகேடு செய்த கட்சி அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க. திமுக எடப்பாடி மீதும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதும் சில நகர்வுகளை ஊழல் சம்பந்தமான நகர்வுகளை வழக்குகளை முன்னெடுத்தா ஏங்க நீங்களே முறைகேடு செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுடைய நிதியமைச்சரே பட்டம் கொடுத்துருக்காரு எங்களை வந்து சொல்கிறீங்களே அப்படின்னும் இதில் தங்களுடைய அரசியல் ஆட்டத்தையும் முன்னகர்த்தலாம் அப்படின்னு பல கணக்குகளும் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கலாம். அந்த வகையில் தான் இந்த விவகாரத்தை தொடர்ந்து லைம்லைட்லேயே வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த விவகாரம் குறித்தும் தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். சுருக்கமாக சொல்லணுன்னா பிடிஆரை வச்சே தங்களுடைய அரசியலுக்கு பல லாபங்களை அறுவடை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கணக்கு. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. பிடிஆருடைய பதவி பறிக்கப்படுமா, அமைச்சரவை மாற்றம் இருக்குமா அப்படின்லாம் பேசப்பட்ட பலவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இது தற்காலிகம்தான், கையில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகளை வைத்து விரைவில் மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. எதிர்கட்சிகளும் இந்த விவகாரத்தை லேசில் விடுவதாகவும் இல்லை, தொடர்ந்து இதை பேசுபொருளாக வைத்திருக்கவே திட்டமிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதலமைச்சர் MK Stalin அவர் சொன்னதே தான் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம். மனசாட்சியே நீதிபதி என்று கலைஞர் MK Karunanidhi அவர்கள் தொடர்ந்து பதிவு செய்வார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது எல்லோருக்குமே பொருந்தும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் TVயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி.
வணக்கம். உங்க கிரியேட்டிவிட்டிக்கான கனவு கல்லூரி, அதுவும் நம்ம சென்னையில டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அம்பத்தூர், சென்னை ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜ். அட்மிஷன்ஸ் ஓபன்.